நாம் வேதாகமத்தில் எசேக்கிய ராஜாவை பற்றி வாசிக்கிறோம். அவர் இஸ்ரவேலின் ராஜாவான பிறகு தாவீதைப் போல கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்தார். அவர் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே பண்ணின வெண்கல சர்ப்பத்தையும் வணங்கினார்கள். அதையும் உடைத்து அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டார். இன்று நாம் இந்த நிகுஸ்தான் என்றால் என்ன, ஏன் உருவாக்கப்பட்டது, அது எதை அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கலாம். நிகுஸ்தான் என்றால் வெண்கலப் பொருள் என்று அர்த்தம். இது வேதாகமத்தில் 2 ராஜாக்கள் 12:4 மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகுஸ்தான் என்ற பெயர் மோசே உண்டாக்கின வெண்கல சர்ப்பத்திற்கு வைக்கப்பட்டது. இந்த வெண்கல சர்ப்பம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்று பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகையில் சிவந்த சமுத்திரத்தின் அருகில் மனமடிவானார்கள். தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசினார்கள். அதனால் கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். இங்கு கொள்ளிவாய் சர்ப்பங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது எபிரேய மொழியில் நெருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாம்பு கடித்தவர்களுக்கு தீப்பட்ட புண் போல் எரிச்சல் உண்டாகுமாம். இந்த சர்ப்பங்கள் கடித்த அந்நாட்களில் அநேக ஜனங்கள் செத்துப்போனார்கள். எனவே இவர்களை பார்த்து பயந்து போனவர்கள் மோசேயிடம் இந்த சர்ப்பங்களை அவர்களை விட்டு போகும்படி வேண்டினார்கள். மோசேயும் ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். அதனால் கர்த்தர் பாதிக்கப்பட்டவர்கள் சுகமாகும்படியாக ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைக்கும்படி சொன்னார். மோசேயும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்தார். அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அதை பார்க்கும்போது அந்நாட்களில் பிழைத்தார்கள். குடிய விலங்குகளினால் வரும் ஆபத்தை தவிர்ப்பதற்காக அவற்றை சிலையாக வடிவமைத்து வழிபடுவது அந்நாட்களிலே இருந்தது. ஆனால் இங்கு தூக்கி நிறுத்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் நியாய தீர்ப்பையும் அதிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக உண்டாக்கப்படும் பரிகாரத்தையும் மற்றும் கீழ்ப்படியாமையின் எச்சரிப்பையும் அடையாளப்படுத்துகிறது. எனவே பாதிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவது வெண்கல சர்ப்பத்தினால் அல்ல, அவர்களை வழிநடத்தி வந்த தேவனால். நியாய தீர்ப்பின் அடையாளமாக உயர்த்தப்பட்ட இந்த வெண்கல சர்ப்பம் வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள்ளும் கொண்டு போகப்பட்டது. பின்பு விக்கிரகமாகவும் வழங்கப்பட்டது. ஆனால் தெய்வ பக்தி கொண்ட இசைக்கிய ராஜா அவைகளை நொறுக்கி அது ஒன்றுமில்லை, வெண்கலம்தான் என்றும் உணர்த்தும்படியாக அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டார். இன்று நாம் அநேக மருத்துவமனைகளிலும் மருத்துவம் சார்பான புத்தகங்களிலும் வாகனங்களிலும் ஒரு கோலில் 2 பாம்புகள் சுற்றியிருப்பது போல் ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம் அல்லவா? இதற்கும் நிகுஸ்தானுக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா என்று பார்க்கலாம். இந்த சின்னம் மருத்துவம் மற்றும் சுகாதார பாதுகாப்பில் மிகவும் பிரபலமாக அங்கீகரிக்கப்பட்ட உலகளாவிய சின்னங்களில் ஒன்றாகும். இது கிரேக்க கடவுளில் ஒன்றாகிய அஸ்கிலிபியா கரங்களில் வைக்கப்பட்டிருக்கும் கோலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது. அஸ்கிலிபியஸ் கையில் ஒரு கோலும் அதில் 2 பாம்புகளும் சுற்றியிருப்பது போல காணப்படும். இந்த கிரேக்க தெய்வம் நல்ல ஆரோக்கியத்துக்காகவும் சுகாதாரத்துக்காகவும் வணங்கப்பட்டது. ஆனால் இதன் சிலைகளும் வழிபாடுகளும் கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து வணங்கப்பட்டது. அதற்கு முன்பாக இவைகள் காணப்படவில்லை. எனவே இந்த தெய்வத்தின் வழிபாடுகளும் முறைமைகளும் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த நிகுஸ்தான் சம்பவத்தை அடிப்படையாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சிலர் கருதுகிறார்கள். மற்றும் இது கிரேக்கர்கள் நடுவில் எப்படி பரவியிருக்க வேண்டுமென்றால், தான் கோத்திரத்தார் வர்த்தகத்தில் கிரேக்கர்களுடன் நல்ல உறவில் இருந்ததாகவும் அவர்களில் அநேகர் கிரேக்க தீவுகளில் குடியிருந்ததாகவும் வரலாற்று ஆதாரங்கள் கூறுகிறது. எனவே தான் கோத்திரத்தாரால் இந்த நிகுஸ்தான் பற்றி கிரேக்கர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதுவே பின்னாட்களில் கிரேக்க தெய்வமாகிய அஸ்கிலிபியஸ் உருவாக காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இப்பொழுது இந்த நிகுஸ்தான் எதை அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கலாம். யோவான் 3:14 சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டுமென்று எழுதியிருக்கிறது. வனாந்தரத்தில் சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த வெண்கல சர்ப்பத்தைப் போல இயேசு கிறிஸ்துவும் ஒரு பரிகார பலியாக உயர்த்தப்பட்டார். இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்ப்பவர்கள் உயிரிழந்தது போல சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விசுவாசித்து அவரை நோக்கி பார்ப்பவர்கள் உயிரடைவார்கள் என்பது உண்மை. எனவே மோசேயின் நாட்களில் உயர்த்தப்பட்ட இந்த வெண்கல சர்ப்பம் ஜனங்களின் பாவத்துக்காக மறிக்கப் போகும் இயேசு கிறிஸ்துவை அடையாளமாக காட்டுகிறது.